பிளாக்கஸ்ட் நைட் எபிசோட் நம்பர் 2. ப்ரீவியஸ் எபிசோட்ஸை இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க. பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போன எபிசோடில் பிளாக்கஸ்ட் நைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கார்டியன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் எல்லாரும் டெத்தால் பாதிக்கப்பட்ட கார்டியன்ஸ் கார் மூலமாக கொடூரமான முறையில் இறந்து போயிட்டாங்க. ஓகே, இப்போது இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐவி டவரில் இருக்கிற ஆட்டம் அவரோட மனசை கொள்ளையடிச்சிட்டு இறந்து போன ஜீன் லோரிங்கை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவள் கெட்டவளாக இருந்தாலும் ஆட்டம்க்கு அவள் மேலே காதல் அதிகமாகவே இருக்குது. இதை பற்றி பேச ஹாக்மேனுக்கு கால் பண்ணுறாரு ஆட்டம். ரைட்டு, ஆடு தானாக அருவாவை பார்த்த மாதிரி போகுது. ஆட்டம் தன்னோட மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபோன் மூலமாக ஹாக்மேன்ட்ட சொல்கிறாரு. கேட்குற வரைக்கும் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு, ரே நீ இங்கே வா, நாம் அதை பற்றி பொறுமையாக பேசலான்னு சொல்கிறாரு ஹாக்மேன். ஓகே, நான் அங்கே வரேன்னு சொல்கிறாரு ஆட்டம். ஹாக்மேன் இப்போது பிளாக் லேண்டனாக மாறி இருக்கிறது ஆட்டம்க்கு தெரியாது. அதான் வாண்டடாக போய் மாட்டுறாரு. கோத்தம் சிட்டியில் பேட்மேன் உயிரோட இல்லாட்டியும் அவரோட பேட் சிக்னல் கம்பீரத்தோட வானத்தில் நின்று பலருக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. GCPD ரூஃப் டாப்பில் பேட் சிக்னல் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க கமிஷனர் கோடன் அண்ட் பார்பரா கோடன் ரெண்டு பேரும். ஆனால் திடீர்னு அங்கே பறந்து வந்து பேட் சிக்னலை உடச்சிக்கிட்டு விழுறாரு ஹால் ஜோர்டன். பிளாக் லேண்டனாக மாறின மார்ஷியன் மேன்ஹண்டர் அடித்த அடிதான் இதுக்கு காரணம். அம்னெஸ்டி பேலை தரைபரப்பில் தன்னோட அப்பாவுக்கு அடுத்ததாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அட்லாண்டிஸோட சிறந்த அரசன் ஆர்த்தர் கரியோட உடம்பு அட்லாண்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அடக்கம் செய்கிறதுக்காக அங்கே வராங்க மெரான் கார்த். அவங்களோட சேர்ந்து சில அட்லாண்டியன்ஸும் அங்கே வராங்க. ஆனால் அங்கே ஆர்த்தர் கரியோட உடம்பு இல்லை. அரசரை காணுன்னு கத்துறான் ஒரு அட்லாண்டியன். அரசரோட உடம்பு மேலே கை வைக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு இன்னொரு அட்லாண்டியன் கேட்க, ஓஷன் மாஸ்டர் இல்லைனா பிளாக் மேண்டாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான் கார்த். ஆனால் திடீர்னு ஒரு குரல், என்னோட எனிமீஸால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது கார்த் அப்படின்னு சொல்லுது. அந்த கம்பீரமான குரல் ஆக்வாமேன் மை கிங் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆக்வாமேன் அவங்களுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் இப்போ பிளாக் லேண்டனாக மாறி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், இவ்வளோ நாள் உங்களுக்காக ரத்தம் சிந்தி போராடின உங்களோட அரசன், சின்ன வயசில் என்னை வேட்டையாட முயற்சி பண்ண மக்களோட அரசன், இப்போ இது நான் உங்களை வேட்டையாட வேண்டிய நேரம்னு சொல்கிறாரு ஆக்வாமேன். ஆக்வாமேனை இப்படி பார்த்த அட்லாண்டியன்ஸ் பயத்தில் நடுங்க துவங்குறாங்க. அதே சமயம் கோத்தம் சிட்டியில் டெட்மேனான போஸ்டன் பிராண்ட் தன்னோட உண்மையான உடல் இருக்கிற கல்லறைக்கு முன்னாடி படுத்து கடந்து தன்னோட உடம்புக்கு உயிர் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு அவரோட காதுகளுக்கு பிளாக் லேண்டன்ஸோட பயங்கரமான ஆத் கேட்க ஆரம்பிக்குது. போஸ்டன் பிராண்ட் ஆஃப் எர்த், தி டெட் ஷல் ரைஸ்னு சொல்லவும் பிளாக் லேண்டன் ரிங் வந்து போஸ்டன் பிராண்டோட உடம்பை பிளாக் லேண்டனாக உயிர்த்தல வைக்குது. டெட்மேனோட ஆவி அவரோட உடம்புக்கே ரிட்டன் ஆகி சிக்கிக்குது. அம்னெஸ்டி பேல நீ ஒன்றும் ஆக்வாமேன் கிடையாதுன்னு சொல்லி ஆக்வாமேனை அட்டாக் பண்ணுறான் கார்த். உடனே அங்கே ஆக்வாமேனுக்கும் கார்த்துக்கும் நடுவில் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. கார்த்தை ஆக்வாமேன் அட்டாக் பண்ண போகவும் ஒதுங்கி நில்லு மான்ஸ்டர்னு சொல்லி ஆக்வாமேனோட நெஞ்சில் ட்ரைடண்ட்டை இறக்குறாங்க மெரா. அதே சமயம் கார்த்தோட இறந்து போன லவர்ஸான டுலா அண்ட் டால்ஃபின் ரெண்டு பேரும் பிளாக் லேண்டன்ஸாக அங்கே வராங்க. இது கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தான். அவங்க ரெண்டு பேரும் கார்த்தை கொஞ்சின கொஞ்சில் லைட் ஹவுஸ்க்கே பறந்து போய் இடித்து கீழே விழுறான் கார்த். பிளாக் லேண்டன்ஸாக உருமாறி இருக்கிற ஆக்வாமேனை எதிர்த்து மெரா கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க அட்லாண்டியன் சோல்ஜர்ஸ். உடனே பயங்கர கோபமாகிற ஆக்வாமேன், நான் இன்னுமே உங்களோட அரசந்தாண்டான்னு சொல்லவும் ஏகப்பட்ட சீ கிரியேச்சர்ஸ் ஆக்வாமேனுக்கு கட்டுப்பட்டு மற்ற அட்லாண்டியன்ஸை கடிச்சு கொதருதுங்க, செத்தாலும் சிங்கம் சிங்கம் தான். கோத்தம் சிட்டியில் டெட்மேனான போஸ்டன் பிராண்டோட உடம்பு எப்படி காணாமல் போச்சுன்னு விசாரிக்க அங்கே வராங்க பவர்ஃபுல் கேரக்டர்ஸான ஸ்பெக்டர், ஜாட்டனா, ஃபேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் ப்ளூ டெவில் நாலு பேரும். ஆனால் அங்கே அவங்கள தேடி ஒரு பிளாக் லேண்டன் வரான். அது பரியாங்கிற கேரக்டர். அவனுக்குள்ளே இருந்து நாலு பிளாக் லேண்டன் ரிங்ஸ் வெடிச்சு வெளியே வருது. அந்த ரிங்ஸால் ஃபேண்டம் ஸ்ட்ரேஞ்சர், ஜாட்டனா, ப்ளூ டேவில் மூணு பேரையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் ஸ்பெக்டரோட ஹோஸ்டான கிறிஸ்பஸ் ஆலனோட மரணத்தை உணருது ஒரு பிளாக் லேண்டன் ரிங். கிறிஸ்பஸ் ஆலன் ஆஃப் எர்த் ரைஸ்னு பிளாக் ஹேண்டோட குரல் கேட்கவும் பிளாக் லேண்டன் ரிங் கிறிஸ்பஸ் ஆலனை தன்னோட ஹோஸ்டாக தேர்ந்தெடுக்குது. என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது,
நான் தான் ஸ்பெக்டர்னு கத்தி பிளாக் லேண்டனாக மாறாமல் இருக்க கடுமையாக போராடுறாரு ஸ்பெக்டர். இருந்தாலும் ஸ்பெக்டருக்குள்ளே இருக்கிற ஹோஸ்ட் கிறிஸ்பஸ் ஆலன் பிளாக் லேண்டனாக மாறவும் ஸ்பெக்டரும் பயங்கரமான ஈவிலாக மாறுறாரு. அப்புறம் பிரம்மாண்டமான ஜெயண்டாக மாறுறாரு ஸ்பெக்டர். ஸ்பெக்டரை இப்படி பார்த்த ஃபேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் ஜாட்டனா ப்ளூ டேவில் மூணு பேரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதே சமயம் அம்னெஸ்டி பேல ஒரு பயங்கரமான போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்வாமனை அடிச்சு போட்டுட்டு கார்த்தோட லவர்ஸ் டுலா அண்ட் டால்ஃபினை எதிர்த்து சண்டை போடுறாங்க மெரான் கார்த் ரெண்டு பேரும். டால்ஃபினோட தலையை கார்த் ஃப்ரீஸ் பண்ண அதை உடச்சி செதற விடுறாங்க மெரா. ஆனால் டால்ஃபின் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி மெராவை கார்த்திட்ட போக விடாமல் பார்த்துக்க டுலா கார்த்தோட இதயத்தை பிடுங்கி எடுக்கிறா. கார்த் இறந்து போயிடுறான். கார்த் ஆஃப் எர்த் ரைஸ்னு பிளாக் ஹேண்ட் கட்டளையிடவும் ஒரு பிளாக் லேண்டன் ரிங் வந்து கார்த்தையும் கொடூரமான பிளாக் லேண்டனாக மாற்றுது. மெரா நீ எங்களுக்கு வேணும், நம்ம குடும்பமே இங்கே தான் இருக்கு, உன்னோட அரசன் நானும் இங்கே தான் இருக்கேன்னு மெராட்ட சொல்கிறாரு ஆக்வாமேன். ஆனால் மெரா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. கோத்தமோட இன்னொரு பக்கம் பிளாக் லேண்டனாக மாறின மார்ஷியன் மேன்ஹண்டரை கடுமையாக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு ஃப்ளாஷ். உடனே அங்கே ஒரு போலீஸ்காரோட வர்ற ஹால் ஜோர்டன் அந்த காரை மார்ஷியன் மேன்ஹண்டர் மேலே வெடிச்சு செதற வைக்கிறாரு. ஃப்ளாஷ் அந்த எக்ஸ்ப்ளோஷனை ஒரு சூறாவளி மாதிரி மாற்றி மார்ஷியன் மேன்ஹண்டர் அதுக்கு நடுவில் சிக்க வச்சு எக்ஸ்ப்ளோஷனோட முழு தாக்கத்தையும் மார்ஷியன் மேன்ஹண்டர் உணர்ற மாதிரி பண்ணுறாரு. மார்ஷியன் மேன்ஹண்டரோட உடம்பு டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனோட ரிமைன்ஸை நான் மார்ஸ்க்கு கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறேன். ஏன்னா மார்ஷியன் மேன்ஹண்டர் தான் ஜஸ்டிஸ் லீகோட ஹார்ட், அதுக்கான மரியாதையை நாம் அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஹால் ஜோர்டன்ட்ட சொல்கிறாரு ஃப்ளாஷ். ஆனால் திடீர்னு அந்த ஸ்மோக்குள்ளேருந்து ஒரு குரல் எனக்கு ஹார்ட்டே கிடையாது பேரி அப்படின்னு சொல்லுது. அது மார்ஷியன் மேன்ஹண்டர். மார்ஷியன் மேன்ஹண்டரோட உடம்புக்கு ஒன்றும் ஆகலை. பத்தாத குறைக்கு அங்கே மார்ஷியன் மேன்ஹண்டருக்கு கம்பெனி கொடுக்க ஹாக்மேன், ஹாக் கேர்ள், ஃபயர் ஸ்டாம், எலாங்கேட்டன் மேன் அண்ட் சூ டிப்னி இவங்க எல்லாரும் பிளாக் லேண்டன்ஸாக அங்கே வராங்க. அதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. பிளாக் லேண்டன்ஸ்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஃப்ளாஷ் அண்ட் ஹால் ஜோர்டன் ரெண்டு பேரும். ஒரு பிளாக் லேண்டனை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கூட்டமே அவங்கள தேடி வந்திருக்காங்க. மெராவோட ஃபேமிலியும் இப்போ பிளாக் லேண்டன்ஸாக மாறிட்டாங்க. அதை விட மோசமான விஷயம், கடவுளோட ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன் ஸ்பெக்டரும் பிளாக் லேண்டனாக மாறிட்டார். தி காட் ஆஃப் டெத் இப்போ முன்ன விடவும் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜார்ஜ் ஆஃப் ஸ்டீல். டேக் கேர், பை பை.